ஹலோ பிரைஸ் லார்ட் கர்த்தர் நல்லவர் இந்த நான்காவது மாதம் கடைசி வாரம் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக இதை பார்த்து கொண்டிருக்க சபை விசுவாசிகள் உங்களை பார்த்து 5 வாரங்கள் ஆகுகிறது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இது மத்தியிலும் தொலைக்காட்சி மூலம் உங்களை பார்க்க கிருபை செய்திருக்கிறார் இதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஒரு நாட்களை எல்லா சூழ்நிலையை மாற்றப்போகிறார் வெகு சீக்கிரத்தில் நாம் ஒன்றாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நாமத்தை உயர்த்தி முடிய கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணுவார் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்க வல்லவராக இருக்கிறவர்களால் இந்த பார்த்து கொண்டு நிறைய பேர் யோசிக்கலாம் இன்னும் எப்போ முடிய போதோ இது எப்போ முடியும் எப்போ நம்ம திரும்ப சபைக்கு போவோம் எப்போ நம்ம திரும்ப ஒன்றா ஆனால் இப்போ நிறைய குழப்பத்தோடு நிறைய கேள்விகள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து சொல்ல வார்த்தை என் கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார் என் கர்த்தர் சபை நடுவில் இருக்கிறார் சபையாக உங்கள் நடுவில் இருக்கிறார் சபையாக குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார் விசுவாசிங்க வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார் நிச்சயமாக ஒரு முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நான் விசுவாசிக்கிறேன் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் எல்லா காரியம் மாற்றப்படுவோம் சில யோசிக்கிறீங்க கர்த்தர் கோபமாக இருக்கிறார் கர்த்தரோட கோபாக்குனி நிறைய காரியங்கள் சொல்லர் நிறைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கோபத்தை ஆற பண்ணுகிறார் ஒருவேளை தலைமுறையாக கோபமாக இருக்க ஆண்டவர் அல்ல அவர் தலைமுறையாக எல்லா காரியம் தயவாக இருக்கிற ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு நான் விசுவாசி நிச்சயமாக சொல்ல முடியும் நாட்களில் கர்த்தர் கோபத்தை ஆற பண்ண போகிறார் வேதம் சொல்லு ரெகோபோயாம் எழுந்த கோபத்தை கர்த்தர் ஆற பண்ணினார் எசேக்கியாம் எழுந்த கோபத்தை கர்த்தர் ஆற பண்ணினார் தாவீத் மேல் கோபத்தை கர்த்தர் ஆற பண்ணினார் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க ஒருவேளை ஸ்நானிக்கலாம் கர்த்தர் என் மேல கோபமாக இருக்கிறார் எங்கள் குடும்பத்தில் கோபமாக இருக்கிறார் எங்கள் வியாபாரத்தில் கோபமாக இருக்கிறார் நிறைய பேர் நிறைய சிந்தைக்குள்ள நிறைய பேர் நிறைய கற்பனைக்குள்ள போய் கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து சொல்ல வார்த்தை நிச்சயமாகவே கர்த்தர் கோபத்தை ஆற பண்ணுகிறார் நாளில் நிறைய பேர் யோசிக்கிறீங்க இது நடக்காம முடியுமோ கல்யாணம் ஆகாதோ வீடு கட்ட முடியாதோ பிள்ளை வாழ்க்கையில் அடுத்த அளவு போக முடியாதோ தொழில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதோ நிறைய கீழே பார்த்து கொண்டிருக்கேன் ஆனால் உங்களை பார்த்து சொல்ல வார்த்தை நிச்சயமாகவே இந்த லாக்டவுன் முடியும் பொழுது கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப போகிறார் மறுபடியும் உங்களை தொழிலை கட்டி எழுப்ப போகிறார் மறுபடியும் பிள்ளை வாழ் கட்ட போகிறார் மறுபடியும் உங்களை வீட்டை கட்ட போகிறார் மறுபடியும் ஊழியங்களை இதுவரை நிறைய ஊழியங்கள் பார்க்கலாம் நினைக்கிறாங்க ஊழியம் முடிஞ்சிருச்சு தேசத்துல இனி ஊழியம் எப்படி செய்ய போறது தெரியல நிறைய அழிவு பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்ல முடியும் கர்த்தர் இந்த லாக்டவுன் முடியும் பொழுது மறுபடியும் மீண்டும் கட்டுவேன் சொன்ன ஆண்டவர் மறுபடியும் எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப போகிறார் தொடர்ந்து நாளிலும் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை கர்த்தர் உங்களுக்காக எனக்கும் தூதர்களை முன்னும் பின்னுமாக அனுப்புகிறார் வேதம் சொல்றது உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி நான் சொல்ல முடியும் நிச்சயமாகவே தேவ தயவு இல்லாமல் ஒருவனை இப்படி காக்க முடியாது தெய்வீக பாதுகாப்பு ஆண்டவர் சொல்றாரு உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை முன்னும் பின்னுமாக அப்போ நான் சொல்ல முடியும் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் எத்தனை ஆமான்கள் வந்தாலும் எத்தனை நிந்தைகள் வந்தாலும் எத்தனை பேர் எனக்கு விரோதமாக எழுமினாலும் என் கர்த்தர் எனக்கு முன்பாக தூதரை அனுப்புவார் அவர் எல்லா தடைகளை உடைப்பார் எந்த ஒரு சத்ருவையும் அணுகாதபடி கர்த்தரனை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் வேதம் எப்படியா சொல்லுகிறது உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது பகுதி 16 பேர் விழுந்தாலும் ஒன்று முனை அணுகாது ஒன்று முனை சேதப்படுத்தாது அப்ப நான் விசுவாசிக்கிறேன் நாட்டில் நான் பார்க்கிறேன் ஆல்மோஸ்ட் 35 லட்சம் பேர் அஃபெக்டாக இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் 2 லட்சம் பேர் மேலே மறித்து இருக்கிறாங்க நான் சொல்ல முடியும் இத்தனை லட்சங்கள் பாதிக்கப்பட்டும் ஒரு சேதம் இல்லாதபடி உங்களையும் கர்த்தர் என்னையும் பாதுகாத்துக்கிறேன்னா தேவ தயவுனா கர்த்தர் பாதுகாத்துரு நாலு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வார்த்தை கர்த்தர் தயவு பாராட்டுவார் கர்த்தர் தயவு பாராட்டுவார் பக்கத்தில் குடும்பத்தை பார்த்து கையை கூட சொல்லுங்க கர்த்தர் தயவு பாராட்டுவார் உங்க குடும்பத்துக்கு தயவு பாராட்ட போகிறார் உங்க பிள்ளையின் வாழ்க்கைக்கு தயவு பாராட்ட போகிறார் முடியாது என்று சொல்லப்பட்ட காரியத்துக்கு தயவு பாராட்ட போறார் சொல்ல முடியும் தயவு என்ன செய்ய முடியும் தயவு உங்களை பராமரிக்கும் தயவு உங்களை போஷிக்கும் தயவு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணும் ஒருவேளை தயவு உங்களை கனப்படுத்தும் ஒருவேளை இல்லாத கணத்தை தயவு உங்களுக்கு கொண்டு வரும் தேவ தயவுனாலே நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் தொடர்ந்து கர்த்தர்களை பார்த்து சொல்லுற வார்த்தை கர்த்தர் தயவு பாராட்டுவார் நிச்சயமாக கர்த்தர் தயவு பாராட்டுவார் எங்கெல்லாம் தலைகுனு நினைக்கிறீங்களோ எங்கெல்லாம் முடிஞ்சிருமோ பயப்படுறீங்களோ கர்த்தர் அதே இடத்துல கர்த்தர் தயவு பாராட்டுவார் வேதம் சொல்லுது தொடர்ந்து வாசிப்போம் சங்கீதம் 30:5 சொல்லுகிறது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும் நான் சொல்ல முடியும் நிறைய நாட்கள் அழுது கொண்டிருந்தீங்களா நிறைய மாதங்கள் அழுது கொண்டிருந்தீங்களா
நிச்சயமா சொல்ல முடியும் தேவ தயவினாலே ஒரு களிப்பு உண்டாக போறது தேவ தயவினாலே ஒரு நன்மை பிறக்க போறது நான் இப்படி சொல்ல முடியும் அவருடைய கண்களை தயவு கிடைத்தால் நன்மை பிறக்கும் அவருடைய கண்களை தயவு கிடைத்தால் ஆசுதம் பிறக்கும் அவர் கண்களை தயவு கிடைத்தால் வழி பிறக்கும் பிறக்காத வழியை கர்த்தர் பிறக்க செய்வார் நிச்சயமாகவே இது பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு கர்த்தர் வழியை பிறக்க செய்ய போகிறார் பிரதர் வழியில் அடைக்கப்பட்டிருச்சு நாட்களை எப்படி நடக்க போறேன்னு தெரியல பயத்தோடு இருக்கிறேன் கலக்கத்தோடு இருக்கிறேன் அழுது கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா நிச்சயமாகவே கர்த்தர் அழுகைக்கு பதிலாக கண்ணிற்கு பதிலாக கர்த்தர் களிப்பு உண்டு பண்ண போகிறார் தேவ தயவினாலே ஒரு களிப்பு உண்டாகும் நிச்சயமாகவே நான் அப்படி சொல்ல முடியும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை தயவு கிடைத்தது ஆபிராமுக்கு கர்த்தருடைய கண்களை தயவு கிடைத்தனால்தான் சந்ததியை கர்த்தருடைய தயவுனால கர்த்தர் ஆசிர்வதித்தார் தன்னுடைய பிள்ளைகள் அடுத்து வந்த எல்லா சந்ததி கர்த்தருடைய தயவு பெற்றதுனாலே கர்த்தர் எல்லா ஜாதியில் கர்த்தர் ஆசிர்வதித்தார் இன்னொன்று அழகாக சொல்ல முடியும் நொகமி தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்றாங்க தேவ தயவு பெற்றிருந்தால் சொல்லப்பட்டு அப்போ ஓர்பால் தேவ தேவ தயவு மறுத்து தன்னுடைய வீட்டுக்கு போனபடியால் தேவ தேவை பெறாதல் இருந்தால் ஆனால் ரூத்து தேவ தேவை பெற்றதுனாலே இல்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொண்டால் முடிந்து போன வாழ்க்கையை பெற்றுக்கொண்டால் முடிந்து போன சந்ததி இல்லை வாழ்க்கை இனி பிறக்காது இனி நன்மை பிறக்காது இன்னும் அழகாக சொல்லப்போனால் ரூத்தின் வாழ்க்கை இழப்பு மரணம் அழுகையின் காரியம் துக்கத்துக்குரிய காரியம் ஆனாலும் தேவ தயவு நாளே கர்த்தர் புதிய வாழ்க்கையை பிறக்க செய்தார் தேவ தயவு எப்படி உண்டான்னு சொல்ல முடியுமா ஒரு மனிதரோட கண்களை தயவு உண்டு பண்ணி கர்த்தர் இல்லாத வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறார் நான் சொல்ல முடியும் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு தேவ தயவு கர்த்தர் முடிந்து போன எல்லா காரியத்தை மீண்டுமாக துவக்கப் போகிறார் எஸ்தர் வாழ்க்கை அனாத முடிந்து போன காரியம் முடிந்து போன வாழ்க்கை அனாத என்று சொல்லப்பட்ட எஸ்தரை கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்றினார் எல்லார் கண்களை தயவை உண்டு பண்ண செய்த ஆண்டவர் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்க அழுது கொண்டிருக்கிறீங்களா நான் அனாதையாக இருக்கிறேன் எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை நான் யாருமே இல்லாமல் இருக்கிறேன் நான் என்னை யாரும் கேட்க ஆள் நான் அழுது கொண்டிருக்கீங்களா நிச்சயமாக சொல்ல முடியும் தேவ தயவுனாலே ஒரு ராஜ்ய மேன்மை உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது விசுவாசிங்க வெகு சீக்கிரத்தில் ராஜ்ய மேன்மையை நீங்கள் பார்க்க போறீங்க ராஜ்ய கிரீடம் நீங்கள் பார்க்க போறீங்க கர்த்தர் நிறைய ஆயிரங்களுக்கு உங்களை ஆசீர்வாத கர்த்தர் மாற்ற போகிறார் நான் நிறைய எது எடுத்துக்காட்டு சொல்ல வாங்கி தொடர்ந்து தாவீதின் வாழ்க்கையில் கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா தகுதியாக இருக்கிறாங்க ஆடு மயிக்கிறவன் ஒன்று இல்லாதன்னு சொல்லி மதிக்க கூட இல்லை தன்னுடைய வீட்டில் கூட மதிக்கலை ஆனால் ஆண்டு பார்க்குறாரு ஆறு சகோதரர் பார்க்கல தேவ தயவுனால் ஆடு மேய்ச்சவருக்கு ஆண்டு பார்க்குறார் உன்னை ராஜா மாற்ற போகிற உன்னை அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் அதனால் சொல்ல முடியும் தேவ தயவு உங்களை பட்டத்தை பார்க்கவில்லை உங்களை பதவியை பார்க்கவில்லை உங்களை பேர் புகழ பார்க்கல தேவ தயவு பெற்றிருந்தால் நிச்சயமாகவே எல்லா காரியத்தை சுதந்திர கொள்ள முடியும் விசுவாசிங்க ஒருவேளை பிரதர் நான் ரொம்ப அற்பமாக காணப்படுகிறேன் எங்கள் சொந்தத்தின் மத்தியில் எங்கள் இப்போ நான் காலேஜில் வேலை விழுந்தாலும் ஒன்று முனை அணுகாது ஒன்று முனை சேதப்படுத்தா தேவ தயவு என்ன செய்யட்டா உங்களை ஒரு தெய்வீக பாதுகாப்பு கொண்டு வரும் தேவ தயவு உங்களை பராமரிக்கும் தேவ தயவு உங்களை போஷிக்கும் தேவ தயவு உங்களை வழி நடத்தும் நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை வழி இல்லாமல் இருக்கிறீங்களா நிச்சயமாக கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார் ஒரு வழியாக அடைத்தாலும் ஏழு வழியை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார் நான் ஒருவேளை இன்னைக்கு சொல்ல சிலர் தேவ தயவு என்னன்னு தெரியல பிரதர் தேவ தயவு என்னன்ற அர்த்தம் புரியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருவேளை தேவ தயவு என்ன கொண்டு வரும் தேவ தயவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அசிஸ்ட் பண்ணும் உங்களுக்கு அட்வான்டேஜ் கொண்டு வரும் ஒருவேளை நான் ஒன்றும் அழகாக தமிழில் சொல்ல வாழ்ந்துக்கிறேன் நன்மையை கொண்டு வரும் உங்களுக்கு கூட உறுதுணையாக சொல்லுவாங்க எனக்கு சார் எனக்கு வந்து என்னை புஷ் பண்ண ஆள் இல்லை எனக்கு என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆள் இல்லை என்னை என்கரேஜ் பண்ண ஆள் இல்லை ஆண்டு சொல்கிறாரு தேவ தயவுனாலே உங்க கூட இருந்து கர்த்தர் உங்களை தலை நிமிர்த்த போகிறார் தேவ தயவுனாலே உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் கொண்டு போக போகிறார் எங்களால் நான் நடக்க முடியாது எங்களால் நான் முன்னேற முடியாது எங்களால் நான் வெற்றியை பார்க்க மாட்டேன் எங்களால் வாழ்க்கையில் எனக்கு வழி இல்லைன்னு சொல்றீங்களோ அங்க தேவ தயவுனாலே கர்த்தர் உங்க கரத்தை பிடித்து கொண்டு வழி நடத்த போகிறார் விசுவாசிங்க நிச்சயமாகவே ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார் தேவ தயவுனாலே மனிதர் கண்களை தயவு கர்த்தர் உண்டு பண்ண போகிறார் நீங்க நினைக்கலாம் நிறைய மனிதர் கண்களை தயவு கிடைக்கணும் ஏதோ மனிதர் நான் நம்பி ஏமாந்துட்டேன் நிறைய மனுஷன் நம்பி ஏமாந்து போயிருக்கிறேன் நிறைய மனுஷனோட தயவு கேட்டு நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் பிரதர் என் கடரை பார்த்து பேசல என் அழகை பார்த்து பேசல என்னோட பேக்ரவுண்ட் பார்த்து பேசல ஏன்னா நான் வர ஏரியா பார்த்து பேசணும் சொல்ல முடியும் நான் பேசிக்கொண்டிருக்க வாழ்க்கையில் நான் வேசப்பட்டில் பிறந்து வளர்ந்தவன் நாச்சலில் பிறந்து வளர்ந்தவன் எங்கள் அக்கா நாச்சலில் பிறந்த எல்லாம் ஃபேமிலியாக நாங்கள் நாச்சல் தான் வளர்ந்தோம் ஆனால் இன்னைக்கு எங்கள் அக்கா நாச்சலிருந்து நார்த் ஈஸ்ட் இங்கிலாண்டில் இருக்கிறாங்க எங்கள் அண்ணன் அமெரிக்காவில் இருக்கிறாரு
ஆரம்பம் ரொம்ப அற்புதம்தான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஊரா சொல்லப்படுறது வடச்சனை என்றால் சேரியான இடம் ஸ்லம் ஏரியாஸ் அப்படி சொல்லப்படும் ஆனால் கர்த்தர் இங்கிருந்த எங்களை தேவ தயவை கொண்டு கர்த்தர் தலையை எங்க பார்க்காத உயரத்துக்கு நினைச்சு பார்க்காத உயரத்துக்கு கனவு காணாத உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார் விசுவாசிங்க உங்களையும் கர்த்தர் கொண்டு போக போகிறார் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார் நீங்க நினைக்கலாம் பிரதர் நான் ரொம்ப இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன் நான் இப்படிப்பட்ட படிப்பில் பிரதர் இருக்கிறேன் ஒண்ணுமே படிப்பே இல்லாமல் இருக்கிறேன் தாவீதுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை கர்த்தர் பார்க்கிறார் உன்னை நான் தேவ தயவை கொண்டு உன்னை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து நாளில் ஒரே ஒரு எடுத்துக்கள் சொல்ல வாஞ்சிக்கிறேன் ஒரு நான் கதையா சொல்ல வாஞ்சிக்கிறேன் யோசிப்பு வாழ்க்கையில தன்னுடைய சொந்த சகோதரனால புறக்கணிக்கப்பட்டார் சொந்த சகோதரனால நிறைய கெட்ட எண்ணத்தோடு நிறைய பொறாமையோடு பொச்சரிப்போடு அவரை அழிக்கணும் வாழ்க்கையில வெற்றியை பார்க்க கூடாது வாழ்க்கையில கனத்தை பார்க்க கூடாது என்ன நிறைய அவருக்கு எதிராக திட்டமிட்டார்கள் ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் எதிர்த்து திட்டத்தை எதிராளிகள் செய்த எல்லா பிளான்ஸ் ஆண்டு சொல்றா இதை கொண்டுதான் நான் உனக்கு வெறிய வெற்றியை கொடுக்க போறேன் இதை கொண்டுதான் நான் உனக்கு ஆசத்தை கொடுக்க போறேன் இதை கொண்டுதான் நான் நன்மையை பிறக்க செய்ய போகிறேன் சில நினைக்கலாம் எனக்கு விரோதமாக நிறைய குடும்பங்கள் எதிர்த்து இருக்கிறாங்க நிறைய பேர் எனக்கு விரோதமாக பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் எனக்கு விரோதமாக பண்ணி எங்கள் வீட்லேயே எனக்கு விரோதமாக பேசிட்டு இருக்காங்க பிரதர் எங்கள் மாமனுக்கு விரோதமாக பேசிட்டு நினைக்கிறீங்களா நான் சொல்ல முடியும் எப்படி கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் ராஜ்யமினைப்படுத்தினோம் எப்படி ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்தாரோ கர்த்தர் உங்களையும் அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக போகிறார் விசுவாசிங்க இந்த லாக்டவுன் முடியும் பொழுது தேவ தயவுனால நீங்க பெறாத நன்மையை பெற்றெடுக்க போறீங்க பெறாத கருத்துக்கத்தை பெற்றெடுக்க செய்ய போகிறார் நிச்சயமா சொல்ல முடியும் கர்த்தர் உங்க தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் சொல்லு ஆதியாகமம் 39 அதிகாரம் 6 சொல்கிறது ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனை தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற ஒன்றை குறித்தும் விசாரியாருந்தான் யோசேப்புக்கு அழகான ரூபமாய் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான் சொல்ல முடியும் எல்லாவற்றையும் தன்னுடைய யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுக்குறான் பாண்டு சொல்றாரு எந்த யோசேப்புக்கு ஒன்றுமில்லையோ எந்த யோசேப்பை தள்ளினார்களோ எந்த யோசேப்புக்கு குடுத்தோண்டினார்களோ எந்த யோசேப்பு வஸ்திரத்தை உறிந்து நீ வேண்டான்னு எங்கெல்லாம் தள்ளி அவனுக்கு விரோதமாக நிறைய திட்டம் செய்தாங்களோ கர்த்தர் அதையே அவனுக்கு நன்மையாக மாற்றினார் அதை நான் சொல்ல முடியும் தெய்வ தயவுனாலே பல வரணையும் அங்கே பெற்றிருந்தவன் ஏ தேவ தயவுனாலே இதே 39 அதிகாரம் 5 சொல்கிறது யோசேப்பின் தயவின் நிமித்தம் எகிப்திற்கு கர்த்தர் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார் யோசேப்பின் நிமித்தம் அப்ப ஆண்டவர் சொல்றாரு யோசேப்பின் தயவுனாலே கர்த்தர் பட்டணத்தை ஆஸ்வதிக்கிறார் யோசிப்பினாலே கர்த்தர் ஒரு வீட்டை ஆஸ்வதிக்கிறார் அப்ப நான் சொல்ல முடியும் உங்க மேலுக்க தயவு நாள் உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார் உங்க மேலுக்க தயவு நாள் கர்த்தர் வியாபாரத்தை ஆஸ்வதிக்க போகிறார் நீங்க நினைக்கலாம் நிறைய பேர் பழகுல பிரதர் நிறைய பேர் வரமாட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட பேச தயங்குறாங்க என்ன அற்புதமா பாக்குறாங்க யோசிக்கிறீங்களா யோசிப்பை அப்படிதான் பார்த்து ஆண்டு சொல்றாரு அவனை நிறைய இடத்துல கர்த்தர் தலையாக வைத்தார் அதே யோசிப்பு அது ஆதிகம் 41 அதிகாரம் 10 சொல்லுகிறது எகிப்திலே கர்த்தர் அவனை தலையாக வைத்தார் ராஜாக்கு அடுத்த ஸ்தானம் அவனுக்கு கனமும் மதிப்பும் உண்டானது அவனுடைய பர்மிஷன் இல்லாம அனுமதி இல்லாம அந்த தேசத்துல எதுவும் செய்யக்கூடாத அளவுக்கு கர்த்தர் அவனை அதிகாரத்தை கொடுத்தார் நாட்கள்ல அதிகாரம் இல்லை பிரதர் நான் நிறைய பேர் கை கட்டிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் குடிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா நிச்சயமா நான் சொல்ல முடியும் கர்த்தர் உங்களை அதிகாரிகளுக்கு அதிகாரம் பண்ண முடியா உங்களை கனப்படுத்த போகிறார் யோசேப்பை கனப்படுத்த ஆண்டவர் உங்களையும் கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார் இது 41 அதிகாரம் 52 சொல்கிறது எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ அதே இடத்துல கர்த்தர் தலைமுழுந்து நடக்க செய்தார் விசுவாசிங்க வெகு சீக்கிரத்துல நீங்க எங்கெல்லாம் வெட்டுப்பட்டீங்களோ எங்கெல்லாம் தலை குடிஞ்சீங்களோ கர்த்தர் அங்க அதே இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார் அதே ஆதியாகமம் 41 அதிகாரம் 57 வசனம் சொல்லுகிறது சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் அப்ப நான் சொல்ல முடியும் எங்கெல்லாம் அவனை புறக்கணித்தார்களோ எங்கெல்லாம் தள்ளினார்களோ கர்த்தர் அதே இடத்துல அவனிடத்துல தேடி வரும்படியாக அவனுடைய தயவு நாடி வரும்படியாக நிறைய ஜாதிகளை கர்த்தர் அவனிடத்தை தேடி வர பண்ணினார் நாட்களை சொல்லும்போது தேவ தயவு கொண்டபடியால் கர்த்தர் அவனை ஆசீர்வத தேவ தயவு கொண்டபடினால் கர்த்தர் அவனை தலையாக வைத்தார் தேவ தயவு கொண்டபடினால் கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் தேவ தயவு கொண்டபடினால் நிறைய ஆயிரங்களுக்கு ஜாதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் கடைசி சொல்ற தேவ தயவு கொண்டபடினால் எங்க வெட்கப்பட்டானோ அதே இடத்துல கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க செய்தார் அவளை சொல்ல முடியும்
சரி பிரணிக்கிறீங்க பிரதர் எனக்கு நிறைய பேர் குழி தோண்டிட்டாங்க பேசிக்கொண்டு வாழ்க்கையில் எங்கள் ஊழியத்தில் 2007 ஆம் ஆண்டு 2008 ஆம் ஆண்டில் நிறைய பேர் எங்கள் ஊழியத்துக்கு குழி தோண்டும்படியா நிறைய பேர் ஊழியத்தை உடைக்கும்படியா சபையை உடைக்கும்படியா நிறைய திட்டங்கள் செய்தாங்க நிறைய பேர் ஊழியத்தை உடைக்கும்படியா நிறைய 1000 ஜனங்களை கூட்டு போனாங்க சில நினைச்சா ஊழியம் முடிஞ்சிடும் குடும்பம் முடிஞ்சிடும் நான் சொல்ல முடியும் எங்கள் அப்பா மேலே தேவ தயவு இருந்தபடியால் எங்கள் ஊழியத்தை கர்த்தர் அந்த நாள் முதற்கொண்டு பெருக பண்ணினார் ஏழைகளை விசாலப்படுத்தினார் ஊழியத்தின் ஏழைகளை கர்த்தர் உயரத்துக்கு கொண்டு போனார் காணாதவையில் கர்த்தர் காண செய்தார் அது வரைக்கும் எங்கள் ஊழியத்தில் யூத் அரவணை இல்லவே இல்லை என்னைக்கு நிறைய பேர் எங்களை விரோதமாக எழுப்பினார்களோ கர்த்தர் அன்றைக்கு புதிய விதையை போட்டார் புதிய விதை என்ன தெரியுமா அது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் குழந்தை ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் நாங்கள் ஒன்றுமே ஊழியத்தில் பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருந்தோம் கர்த்தர் எத்தனையோ பேர் எடுத்து போனாலும் எத்தனை பேர் ஊழியத்தை உடைக்க நினைத்தாலும் கர்த்தர் எங்களை எழுப்பினார் தேவ தயவு கொண்டு நான் சொல்ல முடியும் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் எங்கள் அப்பா பெரிய அழகுனாலும் எங்கள் அப்பா நிறைய முடியலனாலும் எங்கள் அப்பா நிறைய ஒல்லியாக ஸ்மார்ட்டாக நிறைய இங்கிலீஷ் பேசலாம் அப்படியே பேச்சிலே கவருவாங்க அப்படி இல்லைனாலும் சொல்ல முடியும் எங்கள் அப்பா தேவ தயவு கொண்டு கர்த்தர் செய்வேன் திட்டத்தை செய்து முடித்தார் ஒருவேளை லட்சியத்தை எப்படி முடிக்கணுமோ தேவ தயவு கொண்டு கர்த்தர் முடிப்பார் நாளில் உங்களை ஊழியத்தை உடைக்க பார்க்குறாங்க குடும்பத்தை உடைக்க பார்க்குறாங்க கூட இருக்கிறனால உடைக்க பாருங்க பயப்படுறீங்களா ஒன்றுக்கும் கலங்காதீங்க நிச்சயமாக சொல்ல முடியும் தேவ தயவை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணுமோ உங்களை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பார் எங்கள் அப்பாவை கொண்டு கர்த்தர் எங்கள் பகுதி என்ன செய்ய நினைத்தாரோ கர்த்தர் செய்து முடித்தார் நான் சொல்ல முடியும் அன்றைக்கு கொண்டு போனதுமோ 1000 ஜனங்கள் கர்த்தர் இன்னைக்கு 4500 ஜனங்களை கொடுத்திருக்கிறார் நாங்கள் பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு வாரம் 5 ஆராதனை நடத்தும்படியாக அன்றைக்கு நாங்கள் ஒரே ஒரு 2 ஆராதனை நடத்திட்டு இருந்தோம் இன்னைக்கு 5 ஆராதனை நடத்தணும் 2 யூத் சர்ச் நடத்த முடியாத கர்த்தர் கிருபை பாராட்டிருக்கு அன்னைக்கு யூத் ஆராதனை இல்லவே இல்லை இன்னைக்கு கர்த்தர் எங்களை எழுப்பி 500 யூத் பசங்களை கொடுத்து நன்றாக போதிக்கும்படியாக நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு சொல்ல முடியும் பார்த்து கொண்டிருக்க சொல்லலாம் பிரதர் நிறைய பேர் விரோதமாக இருக்கிறாங்க என் கூட பிறந்தவங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு குடி தோன்றாங்க எல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் யோசிப்பு சொல்றாரு நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க கர்த்தர் அதை எனக்கு நன்மையாக மாற்றினார் எனக்கு குடி தோண்ட நினைச்சீங்க கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார் சொல்லுங்க தேவ தயவு உங்களை உயர்த்த வல்லவராக தேவ தயவு உங்களை தலை நிமிர்ந்த போ தேவ தயவு உங்களை எல்லா காரியம் வாய்க்க செய்ய போகிற விசுவாசிங்க பக்கத்தில் கையை கொடுத்து வீட்டில் சொல்லுங்க அம்மா எத்தனை பேர் விரதம் எழுமினாலும் எத்தனை பேர் குடும்பத்தை அழிக்க நினைச்சாலும் எத்தனை 1000 குடும்பத்துக்கு விரோதமாக பேசினாலும் நிச்சயமான சொல்ல முடியும் தேவ தயவை கொண்டு கர்த்தர் ரட்சிக்க என்னெல்லாம் செய்யணுமோ கர்த்தர் உங்களை கர்த்தர் நிச்சயமாக கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து தேவ தயவு நாள் என்னெல்லாம் உண்டாக போகிறது நான் வேகமாக சொல்ல வாஞ்சுக்கு தேவ தயவு நாள் சில யோசிக்கலாம் பிரதர் நான் கடுகு போல் இருக்கிறேன் நான் ஒன்றுமில்லை நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறேன் அற்பமாக இருக்கிறேன் ஆண்டவர் ஒரு எடுக்க சொல்றாரு மத்தேயு 13:31 பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அடையத்தக்க மரமாக என்றார் அப்ப நான் சொல்ல முடியும் பார்க்க சின்ன கடுகு போல் இருக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு அற்பமாக இருக்கலாம் ஒன்றுமே இல்லை பிரதர் அடையாளம் இல்லை என் வாழ்க்கையில் நான் இருக்கிற பகுதியில் எனக்கு அடையாளமே இல்லாமல் இருக்கிறேன் ரொம்ப அற்பமாக இருக்கிறேன் ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்க ரொம்ப சிரிப்பு ரொம்ப என்னை பார்த்து ஒரு மாதிரி நகைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா ஆண்டு சொல்கிறாரு பார்க்க கடுகு போல் இருக்கலாம் ஆனால் அந்த விதை வளர பெரிய மரமாக வளரும் ஆனால் சொல்ல முடியும் விதைக்கும் பொழுது நமக்கு தெரியாது என்ன ஆனால் சொல்ல பூமி கீழே தேவ தயவு கொண்டு எப்படி வளரணுமோன்று கர்த்தர் உங்களுக்காக பூமி கீழே கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் விசுவாசிங்க கர்த்தர் உங்களை மரமாக உருவாக்க போகிறார் தேவ தயவு கொண்டு இன்னைக்கு சின்ன விதையானங்க இருக்கலாம் கடுகு போல காணப்படலாம் ரொம்ப அற்பமாக காணப்படும் ஆண்டு சொல்றாரு தேவ தயவு கொண்டு உன்னை பெரிய மரமாக ஆழ மரமாக யாரெல்லாம் உன்னை கடுகு என்று சொன்னாங்களோ யாரெல்லாம் உள்ள சின்ன விதை என்று சொன்னாங்களோ அவங்க இந்த மரத்தின் கீழே நிழல நிற்கும்படியாக இந்த மரத்தின் கீழே வந்து தங்கும்படியாக கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார் நீங்க பெரிய மரமாக ஆழ மரமாக நிறைய ஆயுதங்களுக்கு நிறைய ஜாதிகளுக்கு கர்த்தர் உங்களை மறைவிடமாக வைக்கும்படியாக வழியை உண்டு பண்ண போகிறார் தேவ தயவு நாள் தொடர்ந்து ஒரு 7 காரியம் சொல்ல ஃபாஸ்ட் சொல்ல வாஞ்சிக்கிறேன் தேவ தயவு நாள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் வீட்டில் வாசிங்க ஆதியாகம் 24:12 சொல்கிறது எலியேசு தன் எஜமானனுக்கு மகனுக்கு பெண் கொள்ளும்படியாக காரியத்தை கர்த்தர் வாழ்க்கை பண்ணினார் முதலாவது தேவ தயவு கொண்டு
கர்த்தர் காரியத்தை வாய்க்க போனார். வீட்ல ஏதோ ஒரு கல்யாண வரத்தை பேசி கொண்டிருக்கிறீங்களா? தேவ தயவு நாளில் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். நிச்சயமா சொல்ல முடியும், மனித தயவழியில எந்த மனுஷன் நாடி போகாதீங்க, எந்த மனுஷன் நம்பி போகன்ற சொல்றாரு. தேவ தயவு நாளே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவது, தேவ தயவு நாளே பராமரிப்பு உண்டாகும். அன்று சொல்ல பராமரிப்பு என்றால் போஷிப்பு, பாதுகாப்பு, அடைக்கலம், அரவணைப்பு. ஆண்டு சொல்றாரு, எங்கெல்லாம் உனக்கு அரவணைப்பு இல்லையோ, எங்கெல்லாம் நீ தள்ளப்படுறியோ, எங்கெல்லாம் ஒதுக்கப்படுறியோ, அந்த இடத்துல தேவ தயவு கொண்டு கர்த்தர் பராமரிப்பை உண்டு பண்ண போறார். சங்கீதம் 68:10 சொல்லப்படுகிறது, தேவ தயவினாலே ஒரு பராமரிப்பு உண்டாகும். மூன்றாவது, தேவ தயவினாலே உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. தெய்வீக பாதுகாப்பு உங்களை சுற்று இருக்கும். தேவ தயவு என்ன செய்யணும் சொல்ல முடியும்? தேவ தயவு ஒரு பாதுகாப்பு உண்டு பண்ண. ஆண்டவர் கரம் உங்களை பாதுகாக்கும், ஒரு கரம் உங்களை பாதுகாக்கும், இன்னொரு கரம் உங்களை வழி நடத்தும். எந்த ஒரு சத்துரும் குறுக்க வராதபடி, சேதப்படுத்தாதபடி, எந்த ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணாதபடி ஒரு கரம் உங்களை பாதுகாக்கும், இன்னொரு கரம் உங்களை வழி நடத்தும். சொல்ல முடியும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நிச்சயமாக ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்காதபடி வேதம் சொல்லுது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் அதை வாய்க்காதே போகும் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த போகிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த, ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது, ஒன்றும் உங்களை பலவீனப்படுத்த முடியாது. நான்காவது, தேவ தயவு ஒரு உயர்வை கொண்டு வரும். நினைக்கலாம், பிரதர் வாழ்க்கையில் உயர்வு இல்லை, பெரிய வளர்ச்சி இல்லை, பெரிய குரோத் இல்லை, வாழ்க்கையில் பெரிய நான் சக்ஸஸை பார்க்கல, இது வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு பிரதர், ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கல, இப்படியே எதோ வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஒரு ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஆண்டு சொல்கிறாரு, தேவ தயவுனாலே ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. சங்கீதம் 89:17 சொல்லுகிறது, நீ உயர்ந்து அடிக்கடத்தில் இருக்கிற அவருடைய தன் சிலுவையிலே தன்னை தாழ்த்தி உனக்கு உயர்வை கொண்டு வருகிறார். நிச்சயமாக சொல்ல முடியும், கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரப்போகிறார். எந்த மனுஷனாலும் கொண்டு வராத ஒரு உயர்வு, தேவ தயவுனால ஒரு உயர்வு வரப்போகிறது. ஐந்தாவது, தேவ தயவு செல்வத்தை உண்டாக்கும். நான் முதலாக சொன்னேன், தேவ தயவு காரியங்களை வாய்க்க செய்யும். ரெண்டாவது, பராமரிப்பை உண்டு பண்ணும். மூன்றாவது, உங்களை எந்த ஒரு சேதம் இல்லாதபடி ஒன்றும் அசைக்க முடியாத அளவுக்கு தெய்வீக பாதுகாப்பை உண்டு பண்ணும். நான்காவது, உயர்வை கொண்டு வரும். ஐந்தாவது, செல்வத்தை உண்டாக்கும். இன்னைக்கு 9:25 சொல்லப்படுகிறது, அவர்கள் அரணான பட்டணங்களையும் சிறுமையான பூமியையும் கட்டிக்கொண்ட சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துருவுகளையும் ஏராளமான தாச தோட்டங்களையும் ஒளிவு தூப்புகளையும் கர்த்தரோட தயவுனால செல்வமாய் வாழ்ந்தார்கள். நான் சொல்ல முடியும், நாட்களில் சில யோசிக்கிறீங்க, பிரதர் என் வீடு உடைஞ்சிருச்சு, என் குடும்பம் உடைஞ்சிருக்குது, என் பிள்ளை வாழ்க்கை உடைஞ்சிருக்குது, எப்படி கட்டப்பட போறேன்னு தெரியல. ஆண்டு சொல்றாரு, மீண்டுமா தேவ தயவுனால அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள். பெரிய தேவ தயவு சொல்ல முடியும், உங்க மேல தேவ தயவு இருக்கிறது. தேவ தயவை கொண்டு கர்த்தர் உங்களை செல்வமாய் வாழும்படியாகும். செழுமையான பூமியை கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் கட்டப்படாத வீட்டை கர்த்தர் கட்டப் போகிறார். உடைந்து போன வாழ்க்கை கர்த்தர் உருவாக்க போகிறார். இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் துவங்க போகிறார். சுவாசம் உடைஞ்சிருக்கலாம் பிரதர், நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு பிரதர், இனி எங்க ஜெயிக்க போறேன்னு தெரியல, இந்த வருஷம் ஆரம்பத்தில் நான் கனவு காண்டேன், எப்படி இந்த வருஷம் வருஷம் முன்னேறிடலாம், இந்த வருஷம் எப்படியாவது கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் குரோத்தை பார்த்துடலாம் நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி ஒரு வைரஸ் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, வெற்றியை பார்க்கிற ஒரு கனவு கூட இல்லை பிரதர், நம்பிக்கையெல்லாம் போய் சொல்றீங்களா? ஆண்டு சொல்றாரு, செழுமையான நல்ல வீட்டை கட்டும்படியாக, ஆண்டு சொல்றாரு, எல்லா தோப்புகளை கனி கொடுக்கும்படியாக ஆண்டரை செல்வமாய் உங்களை வாழ செய்ய போகிறார். தேவ தயவு நாளிலே கர்த்தர் செல்வத்தை உண்டாக்க போகிறார். ஆறாவது, தேவ தயவு நாளில் திருப்தி உண்டாகும். உபாகமம் 33:23 சொல்லுகிறது, நப்தலி திருப்தி அடைந்து ஆசீர்வாதமாய் இருந்தான், மேற்கு திசையிலும் தெற்கு திசையிலும் சுதந்தித்து கொண்டிருந்தான். அப்ப ஆண்டு சொல்றாரு, இதுவரை எங்கெல்லாம் சுதந்திரம் இல்லாம, வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தீங்களோ, கர்த்தர் அங்கே ஒரு திருப்தியை உண்டு பண்ண போகிறார். சில வேலையில் சொல்லலாம், இதில் வேலைக்கு ஏதோ போகிறேன், ஏதோ கடமைக்குன்னு போயிட்டுருக்கேன், ஏதோ கடமைக்குன்னு படிச்சுட்டுருக்கிறேன், நான் ஆசைப்பட்ட படிப்பு படிக்கல, ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறேன், நான் இப்படி வாழ்க்கை வாழணும்னு நினச்சேன், ஆனால் வாழ்க்கை வாடி வாழ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு வழியை உண்டு பண்ணல பிரதர், எனக்கு எல்லா கனவுகளும் உடஞ்சிருச்சு சொல்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, நீ திருப்தியாகி வாழும்படியாக
தேவ தயவை கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் வேலையில் படிப்பில் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்தியாக போகிறார். விசுவாசிங்க, வீட்டில் திரும்ப சொல்கிறேன், பக்கத்து கைவிட்டு சொல்கிறேன், அம்மா நம்மளை திருப்தியாக நடத்த போகிறார், அப்பா திருப்தி நடத்த போகிறார், இல்லை நான் தனியாக பார்த்துக்கு சொல்கிறேன், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களை திருப்தி அடையும்படியாக, திருப்தி அடைய விடி நத்தனை திருப்தி அடைந்தானும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். ஏழாவது கடைசியாக சொல்ல முடியும், தேவ தயவினால் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார், பெரிய ஒரு காரியம். உள்ள விசுவாசிங்க, 2 Samuel 7:21 சொல்லுகிறது, வாக்குத்தத்தின் நிமித்தமும் சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்கள்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சொன்ன எல்லா வாக்குத்தங்களும் அவள் தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த ஆண்டு ஸ்டார்டிங்கில் ஆண்டு நிறைய வாக்கு பண்ண ஆரம்பித்தார், ஆனால் வாக்குத்தம் நிறைவேறலை. கர்த்தர் என் விருப்பத்தை செய்து முடிப்பேன்னு சொன்னார், விருப்பத்தை முடி நடந்த எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 3 போயிடுச்சு, இன்னும் அடுத்து என்ன நடக்க போது தெரியல, பயத்தோடு இருக்கிறேன், நிறைய குழப்பத்தோடு இருக்குன்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய காரியம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய காரியம். இந்த லாக்டவுன் முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு பெரிய காரியம். வீட்டிலே எழுதி வைங்க, 7 நிச்சயமாக தேவ தயவு நாளே. நான் முதலாவது சொன்னேன், காரியங்களை வாய்க்கு பண்ணுற ஆண்டவர், 2 சொல்கிற ஆண்டவர் பராமரிப்பை உண்டு பண்ணுறார், 3 தேவ தயவுனால தெய்வீக பாதுகாப்பு, 4 தேவ தயவுனால உயர்வு உண்டாகும், 5 தேவ தயவுனாலே செல்வத்தை உண்டு பண்ணுற ஆண்டவர், 6 தேவ தயவுனாலே திருப்தி அடைச்சிற ஆண்டவர், 7 சொல்கிறார் தேவ தயவுனாலே ஒரு பெரிய காரியம் உண்டாக போகிறது. ஒரு பெரிய காரியம் விசுவாசிங்க, தட் கேன் பி அன்காமன், அந்நேச்சுரல், அன்யூஷுவல், வித்தியாசமாக, எதிர்பார்க்காத நபர் மூலியமாக, எதிர்பார்க்காத இடத்துல, எதிர்பார்க்காத காரியம் மூலியமாக நான் சொல்ல முடியும். இந்த காரியம் முடிஞ்சு நினச்சேன், அதிலிருந்து கர்த்தர் காரியத்தை துளிர்க்க செய்ய போகிறார். விசுவாசத்தோடு பாருங்கள், நான் சொல்ல முடியும், கர்த்தர் நிச்சயமாகவே இந்த லாக்டவுன் முடியும் பொழுது ஒவ்வொரு தலையும் கர்த்தர் உயர்த்தப் போகிறார், உங்களை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். இந்த தேவ தயவுனால மகத்துவமான ஆசிரத்தை பார்க்க போகிறீங்க, தேவ தயவுனால ஒரு வழியை பார்க்க போகிறீங்க, தேவ தயவுனால கர்த்தர் ஒரு குறை இல்லாத அளவுக்கு உங்களை நிறைவாய் நடத்த போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இதுவரை சிரமப்பட்டிருக்கலாம், இதுவரை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், இதுவரை தள்ளப்பட்டிருக்கலாம், பேசிக்கொண்டிருக்க வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் துவக்கத்தை பார்த்தா அற்பமான துவக்கம், ரொம்ப ரொம்ப ஏளனமாக நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய ஊழியத்தின் நடுவில் நான் சொல்லியிருந்தேன், 2007-2008 நான் நிறைய பேர் நினச்சாங்க முடிஞ்சிடும், கூட இருந்தவங்க, கூடவே பழகினவங்க, நல்லா பேசினவங்க, எல்லாம் விரோதமாக செய்த பொழுது எல்லாம் நினச்சாங்க முடிஞ்சிருச்சு, இவங்களுக்கு இனிமேல் எங்கே நடக்க போகிறோம் நினச்சா. ஆண்டவர் சொல்கிறார், தேவ தயவை கொண்டு கர்த்தர் இந்த நாளில் எங்கள் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார், தேவ தயவு கொண்டு கர்த்தர் கனமான ஊழியத்தை செய்யும்படியாக, தேவ தயவு கொண்டு கர்த்தர் எங்களை போஷித்திருக்கிறார், தேவ தயவு கொண்டு மகத்துவமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், தேவ தயவு கொண்டு கர்த்தர் எங்களை செழிப்பான இடத்துல வைத்திருக்கிறார், தேவ தயவு கொண்டு கர்த்தனை வெட்டப்படாதபடி, கலை குனிந்து போகாதபடி, எல்லாம் நினச்சா நாங்கள் வெட்கப்பட்டு முடிஞ்சிருவோம், எல்லாம் நினச்சாங்க என் குடும்பம் அவ்வளோதான், எங்கள் ஊழியம் அவ்வளோதான், இந்த ஊழியம் முடிஞ்சிருச்சு, சந்ததி முடிஞ்சிருச்சு, நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் உள்ளத்தை உடைக்க முடியாது, ஊழியத்தை உடைக்க முடியாது, நிறைய பேர் பேசுவான்ற பார்த்தாரு, எப்படி கர்த்தர் யோசிப்பின் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து எப்படி யோசிப்பு அதிகாரத்தை கொடுத்தாரோ, நான் சொல்ல முடியும் அதே போல் கர்த்தர் எங்களையும் அதிகாரம் கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, கனத்தை கொடுத்து, போஷித்து கர்த்தர் தலையாக வைத்திருக்கிறார், தலையாக வைத்திருக்கிறார், செழிப்பான இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். பார்த்து கொண்டிருக்க சொல்ல வார்த்தை, தீர்க்க தரிசனமாக சொல்கிற வார்த்தை, கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்துல வைக்க போகிறார், இதே ஆண்டில் கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்துல வைக்க போகிறார். விசுவாசிங்க, அப்படியே எல்லா கண்களை மூடி கையை உயர்த்தமே சொல்லுவோம், அப்பா உங்களை தயவை கொண்டு கர்த்தர் ஒரு நன்மையை பிறக்க செய்வீராக, ஒரு நான் உங்களோட தயவை கொண்டு கர்த்தர் எங்கள் மகத்துவமான ஆசிரியத்தை கொண்டு வருவீராக, தேவ தயவை கொண்டு கர்த்தரை முடிக்க செய்வீராக, தேவ தயவை கொண்டு முடியாத காரியங்கள், நிறைவேறாத காரியங்கள், முடியாத இதுவரை சிலர் அழுது கொண்டிருக்க காரியங்கள், சில புலம்பிக் கொண்டிருக்க காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் அப்படியெல்லாம் அப்போ எத்தனை சொல்ல முடியும், அப்பா உங்கள் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், நீர் எல்லா காரியங்களை கர்த்தரை வாய்க்கு பண்ணுவீராக, எப்படி கர்த்தர் எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் மீண்டுமாக உடைய தயவை கொண்டு கர்த்தர் துவக்கத்தை உண்டு பண்ணீரோ, எப்படி இல்லாத கர்த்தரை ஆரம்பித்தீரோ, அதே போல இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையில இப்படி நாங்கள் புதிய காரியத்தை பேசுகிறோம், கர்த்தர் இல்லாத ஜீவனை பேசுகிறோம், செழிப்பை பேசுகிறோம், மகத்துவமான ஆசுத்தனை பேசுகிறோம், நிச்சயமாகவே கர்த்தர் நீர் ஒரு புதிய காரியத்தை உண்டு பண்ணுவீராக, சுவாமி தேவ தயவை கொண்டு கர்த்தனை செல்வத்தை உண்டு பண்ணுவீராக, தேவ தயவை கொண்டு கர்த்தரை திருப்தி அடையும்படி செய்வீராக. சுவாமி தொடர்ந்து எல்லா காலமும் கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம், எல்லா துதி கணமும் ஒவ்வொருவருக்கு எடுக்கிறோம், மீட்பு இயேசுனால பிதாவே.
मुख्य सभा आराधने पेस मुड़े रोम कवलिया उवले आराधि मुड़े चलिए रोम फील पड़पी और सीकर मार्पार सोर्द पकड़ी कवलेपी एल नन्मकें वीटल भयभक्त तनि देव समूह का और அப்போ இந்த வாரம் பக்கத்துல கை பிடிச்சு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பக்கத்துல யார் உட்கார்ந்தாலும் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் சொல்லி எழுப்பி எங்க அங்கங்க அசையாத இந்த செய்தி முடிவு காத்துறங்க தேவ நாமத்துக்கு மகிழ் யோபன் புத்தகத்துல 26 அதிகாரத்துல 12 வசனம் அவர் தமது வல்லமையினால் சமுத்திரத்தை கொந்தளிப்பி அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதின் மூர்க்கத்தை அடக்குகிறார் ஆண்டவர் இந்த வாரத்தின் தலைப்பு கொந்தளிப்பை அமர பண்ணுகிறவர் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் கொந்தளிப்பு பயங்கரமான இழப்புகள் வேதனை நிறைந்திருக்கிறது இதுவரைக்கும் இந்த உலகத்தில் இப்படி நடந்ததே கிடையாது இன்னைக்கு குடும்பத்தில் எத்தனை பேர் பயங்கரமான கொந்தளிப்போடு தொலைக்காட்சி பார்க்கிறேன் ஆண்டவரே எங்க தேசத்திலேயே நீ இப்படி ஒரு சில வேலை இல்லை ஒரு சில இருக்கும் ஒரு சில போராட்டமான பிரச்சனை சூழ்நிலை இருக்கிறியா பயப்படாதே கொந்தளிப்பை சீக்கிரத்தில் அமர பண்ணுவார் கொந்தளிப்பு என்றால் கண்ணீர் கொந்தளிப்பு என்றால் வேதனைக்குரிய காரியம் கொந்தளிப்பு என்றால் கலக்கத்துக்குரிய காரியம் கொந்தளிப்பு என்றால் பயத்துக்குரிய காரியம் ஏதோ ஒரு எங்கள் வீட்டில் ஒரு கொந்தளிப்போடு இந்த தொலைக்காட்சி பார்க்கிறேன் ஒரு சரி நிறுக்கம் சொல்ல முடியல கவலைப்படாதே சீக்கிரத்துல கொந்தளிப்பு அமர பண்ணுவோம் சீக்கிரத்துல கொரோனா வைரஸ் தேசத்துக்கு வெளியேற போகிறது ஆராதிக்க முடியாம பார்க்க தேவப்பள்ளி கொஞ்ச நாட்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் அமர பண்ணுன்னு சொல்லுகிறார் அதுதான் பைபிள் ஒரு வசனம் கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் முதலாவது பாயிண்ட் நான் கடந்து போகிறேன் யோனாவின் புத்தகத்திலே 1:4 வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் சமுத்திரத்தின் பெருங்காட்டை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையமின்றி நினைத்து பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று ஒருவேளை தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த கொந்தளிப்பு எதனால வந்தது 7 வசனம் சொல்லி அவர்கள் யார் நிமித்த இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று அறியும்படி சீட்டு போடுவார்கள் என்று ஒருவர் ஒரு சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள் யோனாவின் பேருக்கு வந்தது கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒருவேளை தேவ நாம மகிமைப்படுவதாக இங்கே யோனாவுக்கு நினைவுக்கு போன தரிசிக்கு போறா இன்றைக்கு ஒருவேளை நம்ம தேசத்துல பயங்கரமான ஒரு அழிவு ஏன் வந்துச்சு நினைக்கிறீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டும் நானும் பல நாள் வீட்டில் லாக்டவுன் மாரி வீட்டில் உட்காந்து காத்து இருக்கிறேன் ஆண்டவர் தினோதோறு ஏன் இந்த இத்து உலகத்தில் இப்படி நடக்காது ஏன் நடக்குது நினைவுக்கு போசுன்னா தரிசிக்க போறான் தங்க வேலையில் இன்றைக்கு நம்முடைய தரிசனங்கள் நம்முடைய ஊழியத்தில் அழைப்புகள் உனக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நம்மளை இவ்வளவு அசைவு உண்டு பண்ணி பார்க்கிறார் ஆண்டவர் அதுதான் நான் சொல்லுவேன் கர்த்தரை தெய்வம் என்று சொல்லுகிற காலம் சீக்கிரம் வரப்போகிறது அசைவு ஒண்ணு பண்ணி பாரு பெருங்காட்டை வரிவிட்ட கொந்தளிப்பு உண்டாயிடுச்சு ஏன்னா நினைவுக்கு போன தரிசிக்கு போற தெரியல நமக்கு இப்படி நடக்குன்னு நம்ம ஒரு நாள் நினைச்சு பார்க்கலையே நினைச்சு பார்க்கலையே நம்ம ஆராதிக்க முடியாதுன்னு சொல்லி நினைச்சு பார்க்கல அதே மாதிரி யோனாவோட வாழ்க்கையில் 9 வசனம் சொல்லுகிறது அதற்கு அவன் நான் எபிரே என்றும் சமுத்திரத்தின் பூமி உண்டாக்கின பரலோக தேவன் கர்த்தரிடத்தில் இடத்தில் பயபக்தி உள்ளவன் அவன் சொல்ல போறேன் நான் பயபக்தி உள்ளவன்
ना देवन उन्मेवन ना कत सब कावन आना नर्शिक अतने बैबल वेत नम्बर ज्ञान से ना जपवीर ते आर पार्क नेर कोरोना वैरस मूल वीटल कामे उन्न आंदी वह और वे पाक मालिमी पाक निका भयंकर सूरवली का कोरोना वैरस भयंकर निका पिने जबिपा और आश उ पाक देव पिये दर्शिक पटा सीट पड़े यूकी समुद्र अमृत अमृति सर नर सर ना असैच पाक नूड़ को योजित पारें वाक अभी कुंदिपान सर एट वर्ष निके ना तुचब नूट सब भयंकर आराधना अब मूं आराधना मूं आराधना जन नूट वर्द आना आशीर्वाद कुछ इन आशीर्वाद मकल वाले ना निके ना कार मनुष्य टोल पे नीमें अंत वनारट पे वाशमें पेट पेबद पाता एल क्रिस्त तुणी अंदर पंडिक ना ऐसा आशीर्वाद ऐम वाक नम्बा कुछ कुछ आंटर थिंक योजना वेता वीटक वह देव समूह तेने अर्पणी आंटवर एदाद कार्य आंडवर मुख्य प्रियम दर्शन दर्शन एदाटना आंडवर एदाव जप आर मण जपत कुचा आंडवर कोपा वार्ता नृत्य सिंद ते आर आर देव समूह अर्पणी अंदिप रे मूण वार्त आंडव अर्पणी उड़े अब असै उन्न देव पिये अंदिपा उणर इनकी वो क्रिस्तर वार फर्स्ट कार्यम कुम योना और मानवी पाक पाक ना इले नव नम्बर बैबि जप पड़े देव सब का वैरा ऊड़े उन कसपुड़ता वो क्रिस्त वीटल पात ऐसे ऐसे कोरोना वैरस ऐ उल सब पे के केव कुरी नेर जबिक नेर और समुद्र अमर पंडवार अमर पंडवार दीरा बाका आदि पुस्तक इरा अधिकार ओं रे वसते वासी ईसाकाल कुम इत पंचम 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 कम नंबर ईसा विधविक्रोना वैरस पे समृत को अमर पड़ुगे अमर पड़ुगर एदोका वंदे कवले पड़ा कवले पड़ा ईसा विधविध आरमीता लाकडउन और वे कोरोना वैरस तीर्क दर्शन सहोद सहोद तीर्क दर्शन तीर्क दर्शन उन्नी सुधिक नेर उन्नी जपिक नेर उन्नी उड़क अस असैच पाक असैच पाक सूम ये नम वन नीचे नम कुछ विटिटो जपत विटिटोमा योजित दर्शन विटिटोमा ऊड़ पादल ये विटिटो उन्मेल कुरे अंडर विटिटमाटे योन पुस्तक ओंक पदन चल योन समुत्र विटार समुत्र मुमरते वि अमर अमर देव पिये इनकी सीकर मे चेज अमर तूक और नर से नूक एरीजी ना देव भक्त नम्बर ऊड़कार चपवीर सुलो नम्ब पल मण उपवास पड़ रो ना आराधिक्रो देव ना पड़ोमे ऐम वाक देस आने सुतिक नेर सोर्पा मगने सोर्पा मगने ने कष्ट वाल वीटल पड़ोद एतने ना वो कष्ट
और अमान मगले पार्ते फोन कदर अल्दार वीटल ओंमे कन्ीर वड़क्रे या नीवे दर्शिकपा ना देव भक्ति वाला मनुष्य और वाले नम्बर नैच पाता नम ऊ ना इप्ली तेरल कवलपा सीकर अमीदल उ देव महिम विलंग योवन पदोरा अधिकार मूटा देव महिम विलंग सब न्या अनुमति सब प्रच्ने सोर्दरा देव महिम विलंग नंबर सीकर चेज रहा महिम उठ मार्क सुशेष नाकाम अधिकार और वसन वासी कवनी अलत सुयका उपतक अले मेल मोदी इन वसनते वासी कवनी योवान सुशेष पुस्तक आराम अधिकार वसनते वासी कवनी पदनेट वसन पर अड़ना कड़ को शिष्य பயணம் போய் பிரயாணமா போய் கொண்டு போ ஒரு சூறாவளி கொந்தளிப்பு வருகிறது ஓ ராகாபா ஷாபா ராபாக்க முதலாச்சன ஒரு குழப்பம்னு சொன்னேன் இப்போ இரண்டாவது காரியம் இயேசுநாதர் அந்த படுகல இருக்கிறார் இன்னைக்கு லைஃப்ல சந்தேகம் சீஷர்களுக்கு சந்தேகம் இரண்டாவது இயேசுநாதர் இன்னொரு சம்பவம் சொல்லுது நானாம் ஜோம்த நடுல நடுக்கடல் வந்து பயப்படாதேன்னு சொல்லுகிறார் ஆனால அற்ப விசுவாசியே இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் பார்த்து இந்த கொந்தளிப்ப பார்த்து சோர்ந்திராதன்னா தீர்க்க தரிசனம் சொல்றேன் வேலை இல்லாம கூட இருக்கட்டும் நெருக்கம் கூட இருக்குதா என்ன பண்ணது புரியலையா ஒரே குழப்பமா இருக்குதா குழப்பத்துக்கு பேர் சந்தேகம் குடும்பத்துல சந்தேகம் இனி வியாபாரம் அவ்வளவுதான் தொழில் அவ்வளவுதான் ஊழி அவ்வளவுதான் ரொம்ப பேர் சொல்றாங்க ஊழித்தலாம் பெரிய அதெல்லாம் சந்தேகப்படாத ஏ ஜீசஸ் உங்க கூட இருக்கிறார் உன் படுகல படுத்துருக்குன்னு கூட இருக்கிறது உனக்கு தெரியல அப்போ சொல்றாங்க சீசநாத சீசர்கள் போய் நம்மடி மடிந்து போகிறோமே கொந்தளி சுவர் காற்று பயங்கரமா அடிக்குது என்ன புரியல காற்றும் கட அதிர்ச்சினவர் இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரத்தில் ஒரு மகிமை நீ பார்க்க போற சகோதரி ஓ ராபா லா கதீரா பௌஷா பாக்கபா இந்த நெருக்கத்தை பார்த்து நீ சோர்ந்துடாத இந்த கஷ்டத்தை பார்த்து நீ சோர்ந்துடாத நல்ல ஒரு ஜெபிக்கிற மகள் நீ சமூகத்தில் நீ காத்துரு காத்துரு சீக்கிரம் ஒரு கொந்தளிப்பு அமிர்தலாவதை நீ உன் சொந்த கண்ணால நீ பார்ப்பாய் அன்பு மகனே ரீபா பாவதா ராபா காபா என்ன பண்ணுது ஒரே புரியல 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 ஒரே அறியாத ஒரு பயம் உன் ஆட்டி படிக்குது அந்த பயத்தை எடுத்து போடு சந்தேகத்தை எடுத்து போடு இன்னைக்கு ரொம்ப பேர் வாழ்க்கையில சந்தேகம் 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 குடும்பத்திலே சந்தேகம் பிள்ளைங்க மேலே சந்தேகம் வாழ்க்கையில சந்தேகம் என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது அதை சொல்ல நான் விரும்புகிறேன் ஒரு நாள் என்னுடைய மூத்த மகனும் வழக்கறிஞர் ரெண்டாவது மகனும் வழக்கறிஞர் மூத்தவன் பிளஸ் டூ படித்து பாஸ் பண்ண உடனே நல்ல மார்க் எடுத்தான் பிளஸ் டென்த்தில் கம்மி பிளஸ் நல்ல மார்க் எடுத்தான் அப்போல்லாம் கட்டப்பு அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு மார்க் கம்மி ஆயிடுச்சு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்படி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் வழக்கறிஞர் அண்ணன் இறந்துட்டார் அப்போ எனக்கு எப்படியாவது லாயரை படிக்க வைக்கணும் என் மகன் வீட்டில் ஆசை எங்கள் சர்ச்சில் இப்போ 20 லாயருக்கு மேலே உருவாக்கிட்டோம் அப்போ என் மகன் என் மகன் பெரியவன் லாயர் சின்னவன் லாயர் அப்போ பெரியவன் எப்படி லாயர் வரும் அப்போ வந்து ஜூன் ஆயிடுச்சு ஜூலை ஆயிடுச்சு சப்போ இப்படி அப்போ நவம்பர் மாதம் தாண்டிடுச்சு நான் பார்க்காத அதிகாரம்லாம் போய் பார்க்குறேன் பார்க்காத பெரிய பெரிய தலைவரில் யாருன்னு எனக்கு தெரியாது இப்போ பெரிய ஒரு ஐஏஎஸ் சேர்மன் இருக்கிறேன் பெந்தகோஸ் மாம்படு சீஃப் ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்கிறேன் ஒருவேளை செபிடைசிஸ் தமிழ் ஜெனரல் செக்ரட்டரி அப்போ எனக்கு யாருன்னு தெரியும் எந்த அதிகாரியும் தெரியாது சொல்லுவாங்க என்னை ரோட்டில் வெளியே இன்றைக்கி வச்சு அதிகாரி பார்த்துட்டு வருவாங்க இப்படி பல நாள் உருண்டு ஓடி எல்லாரும் சொன்னாங்க உன் பிள்ளை லைஃப் அவ்வளோதான்னு சொன்ன ஒருவேளை இந்த ஜூன் மாதம் வரப்போகிறது ஜூலை வரப்போகிறது என்ன நடக்குமோ எப்படி செய்ய போகிறோம் ஒரு சந்தேகத்தோடு பார்ப்பேனால் தேவப்பிள்ளையே கே ஜீசஸ் உன் கூட இருக்கிறாரே உன் படுகளை இருக்கிறாரு நாலஞ்சு நடு கடல் நடந்து வருவாரு காற்று கடலையும் அதிர்ச்சி கொந்தளிப்பு அமிர்தலாகும் சந்தேகப்படாதே அற்ப விசுவாசியை சந்தேகப்படாதே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது மத்தேயுவின் சுவிசேஷம் 14 அதிகாரம் 31 வசனம் பின் இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய் சந்தேகம் ஏன் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறார் ரீபாரா தாராபாக்கமா இந்த கொரோனா வைரஸை பார்த்து நீ பயப்படாதே சந்தேகப்படாதே
அவளதான் எத்தனை ஊழியக்காரருக்கு புலம்பிக் கொண்டிருப்பதை என் காதால நான் கேட்கிறேன். அவளதான் தொழில், அவளதான் வியாபாரம், அவளதான் வீடு வாழ்க்கை, அவளதான். ரொம்ப பேர் யோசிக்கிறீங்க, சந்தேகப்படாதீங்க. காற்றையும் கடலை அதற்றினவர், நாலா ஜாமத்து நடுக்கடல் கடந்து வந்தவர், உன் அருகிலே ஒருவேளை காற்றும் கடலையும் அதற்றினவர். நடந்தது என்ன? பெரிய மூத்தவனுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் செங்கல்பட்டில் லாக் அடிச்சது. பிஎல் முடித்தா? முடித்தது மட்டுமல்ல, எம்எல் லண்டனில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், சென்னையில் எம்எல் முடித்தார். ரெண்டாவது மகனும் அப்படியே தான். வாழ்க்கை நடந்தது என்ன? அவனையும் எப்படி ஒரு பெரிய லாயரான ஆசை, ப்ளஸ் டூவில் குறைந்த மார்க், ஆனாலும் விடலை. நடந்தது இந்த தமிழ்நாடு ஜூனியர் செட் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தான், ஒரு நல்ல ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடி கொண்டிருந்தான். அந்த தேர்ச்சி பெரிய அவனுடைய காரியங்கள் ஸ்போர்ட்ஸ் பார்க்கப்படும் போது எல்லா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அனுப்பினோம். அவன் தான் லாக ஃபஸ்ட்டு அவனுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டர் மூலமாக பிஎல் கிடைச்சிது. அவனையும் எம்எல் பார்த்தோம், சென்னையில் எம்எல் முடித்தான். கர்த்தருடைய கிருபை. தேவப்பிள்ளையே, சந்தேகம் வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. என் வாழ்க்கையில் ஜபம் ஊழியம் இதுதான் எனக்கு தெரியும். வாழ்க்கையில் கர்த்தரின் அழைத்தவன் நடத்துவா, இதுதான் தீர்க்க தரிசனம். வசனம் சொல்வது யோக்கோன் யாக்கோபின் புத்தகம் 1:6 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிக்க வேண்டும். ஆனாலும் அவன் எவனாய்களும் சந்தேகப்படாமல் விசுவாசத்து கேட்க சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைக்கடலில் ஒப்பாயிருக்கிறான். காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். தேவப்பிள்ளையே, சந்தேகம் வேண்டாம். Mark 11:20 சந்தேகம். இன்னைக்கு வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, இந்த கொரோனா வைரஸ் பிறகு மறுபடியும் பிஸ்னஸ் நடக்குமா, மறுபடியும் நல்லா நம்ம ஊழியம் வளருமா, நம்மளோட குடும்பம் மறுபடியும் கட்டப்படுமா, எல்லாத்தையும் இழந்துட்டு நினைக்கிற தேவப்பிள்ளையே சந்தேகப்படாது, மறுபடியும் கிடைக்கும். கர்த்தர் தீர்க்க தரிசனம். ஷாக்கா ரீலா உதீரா மீக்கபாலா ரீபோதாரா மீஷபா ரபா ரபா, தீர்க்க தரிசனம். மறுபடி உன் லைஃப்ல நீ எழுந்துட்டேனே, காற்று கடை அமைத்துட்டு அமைதி அந்த கொந்தளிப்பு அமர பண்ணின ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்படுற? இதை பார்த்து சந்தேகப்படுறேன். சந்தேகப்படாதே, சந்தேகப்படாதே. மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது காரியம் அப்போஸ்தலர் நடைபடி புத்தகம் 27 அங்கு ஒரு காற்று வீசிக்கப்படுகிறது. அங்கு ஒரு காற்று வீசுகிறது. அந்த காற்று வீசுகிற பயங்கரமான ஒரு காற்று. ஓ ராபா ஷாக்கா பாலா பாக்கா பாலா பா அவுஷால. ஒரு முறை பவுல் பிரியாணத்தில் கடலில் போய் கொண்டிருக்கும் போது அதில் ஒரு வசனம் ஞாபகம்து அப்போஸ்தலர் 27 நீங்கள் வாசித்த நல்லா தெரியும். அந்த துறைமுகம் 14 அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசீதராதபடினால் அவ்விடத்தை விட்டு தெற்கு மேசுக்கு வடமேற்கு நோக்கி இருக்கும் கிரேத்தீத்தீவில் உள்ள துறைமுகமாகிய பெனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடமான சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பார்க்கப்படும் போது பயங்கரமான ஒரு சுயல் காற்று அடிக்கிறது. பயங்கரமான ஒரு சுயல் காற்று. அது 14 சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோ கிளைத்தோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிட்டு. தேவப்பிள்ளையே, ஒருவேளை பயங்கரமான ஒரு இழப்பு வருது அந்த இடத்துல. இழப்பு அந்த கொந்தளிப்புனால அந்த துறைமுகமே பயங்கரமான பீஸ் பீஸ் ஆகிற அளவுக்கு சறுக்கு மூட்டைகள் எல்லாம் எடுத்து கடல் எறிந்தார்கள். அநேக நாட்கள் சூரியனும் சந்திரனும் காணப்படாமலே பெருமை காற்று அடித்து கொண்டே இருந்தது. பாய்களை இறக்கி நங்குரங்களை போட்டு பார்த்தால் ஆனால் அந்த கொந்தளிப்பு நிற்கவில்லை. ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் நிற்கவில்லை, பயங்கரமாக கொண்டு சொல்லி பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஓ ராகாலா தீரா பௌஷாலா மீக்காபா லாபா ஓ ராபால 24-25 பவுல பார்த்து பயப்படாத, நீ இறையாதே, நீ பயப்படாதே, நீ இறைவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு முன்னு தய பண்ணினார் என்றார். ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் என்று சொல்லப்பட்டு பிரகாரமாகவே நடுக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். கவனிக்க வேண்டும், நடந்தது என்ன? அந்த கொந்தல் பீஸ் பீஸ் ஆகிவிட்டது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தும் சறுக்குகள், குடும்பத்தில் வியாபாரம், தொழில் எல்லாம் பீஸ் பீஸ் எல்லாமே போயிடுச்சு பிரதர், ஒன்றுமே இல்லை பிரதர். ஏன்னா நான் ஸ்லம் தரிசனத்தில் ஊழியம் செய்கிறேன். என்னுடைய தரிசனமே ஸ்லம் தரிசனம் தான்.
அதிகமான ஏழை மக்கள் இருக்கிற பகுதி தினந்தோறும் கொள்ளி அவர்களுக்கு இப்போ நடக்கலாம் நினச்சி பார்க்க முடியல. வாழ்க்கையில் வலுவல் எல்லாமே பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. போயிடுது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, வரதா புயல், ஒரு புயல் வந்துச்சு. அப்போ அந்த புயல் வரும்போது நான் ஆந்திராவில் 10 ஏக்கர் ஒரு ஜப மையத்தை கட்டியிருக்கிறேன். அண்ணன் பால்தர அண்ணன் பிரதிஷ்டை பண்ணார். 100 பரிசுத்தவான்கள் அந்த வரதா புயலில் ஆனால் அந்த ஜபத்தோட்டத்தை பிரதிஷ்டை பண்ணார் அண்ணன். பிரதிஷ்டை பண்ண கொஞ்ச நாட்கள் பிறகு இந்த பயங்கரமான ஒரு புயல் காற்று அடித்துச்சு. அடித்தோடனே நான் அது அந்த 10 ஏக்கரை ஜபம் ஒரு ஆந்திராவில் ஒரு மலைப்பகுதிக்குள்ளே அதை கட்டியிருக்கிறேன். நானே இன்ஜினியர் என்று சொல்லுங்களேன். அந்த வித்தியாசமாக நான் இன்ஜினியரில் படிக்கலை. கர்த்தர் சொன்னது எல்லாமே ஜப அறை தான். பரிசுத்தவான நினைவு மண்டபங்கள், பரிசுத்த தியான மண்டபங்கள், இப்படி 5500 ஸ்கொயர் ஃபீட் சர்ச் இப்படிலாம் கட்டி அருமை 100 பரிசுத்தவான நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பரிசுத்தவானுக்கு வந்து திறந்தாங்க. அண்ணன் பால்தனம் திறந்தார். அதுக்கு பிறகு ஒரு பெரிய புயல் அடிச்சிச்சு. அப்போ அடித்த உடனே பெரிய பெரிய மகா மரம்லாம் வைத்திருந்த எல்லாம் பீஸ் பீஸாக ஆகிடுச்சு. ஜபரெல்லாம் பீஸ் பீஸாக ஓடெல்லாம் பிச்சுக்கிச்சு. நேராக போகும்போது பயங்கரமாக அழுது. அந்த வரதா புயல் பாடுது பட்ட இடத்துல அண்டவரே கஷ்டப்பட்டு கட்ட. ஏன்னா நான் ஒவ்வொன்றும் கட்டப்படும் போதெல்லாம் கண்ணீர் உடுத்து அது போய் கட்டிருந்து ஒவ்வொரு நாளும் மறக்க அழுது ஜபிச்சேன். பீஸ் பீஸாக போனதை எனக்கு நல்லா தெரியும். ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. ரோமர் புத்தகத்தில் 11:23 தேவன் அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினை நிலைத்திராதிருந்தால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்கள் மறுபடி ஒட்ட வைக்குவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. எல்லாம் மேலே பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பிரிஞ்சு போச்சு, இந்த பக்கம் பிரிஞ்சு எல்லாமே ஒரு ஒவ்வொன்று ஒன்று சீ ஒன்று ஓடலையும் ஒன்று மாடல மாடலாம் கட்டினேன், ஆசைப்பட்டு கட்டினேன். யாருக்கும் தெரியாது. அழுதேன், புலம்பினேன், காத்திருந்தேன். ஒட்ட வைக்க நான் ஒருவரால் முடியும். நீங்கள் இழந்தட்டினே எல்லாத்தும் முடிஞ்சு போச்சே, மறுபடியும் என் வாழ்க்கையில் தூக்கி நிறுத்துவாரா? அதே ஜபத்தோட்டத்தை மறுபடி ஆண்டவர் ஒட்டை கட்ட வைத்தார். மறுபடி எதெல்லாம் வீழ்ந்து போச்சு அதெல்லாம் கட்டினார். ஒரு மரம் அப்படியே சாய்ஞ்சு உடஞ்சி போச்சு, மறுபடியும் அந்த நட்டை அப்படியே துளுக்க ஆரம்பித்துச்சு. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விட மாட்டார். இப்படி ஒரு கொந்தளிப்பு வந்துச்சே. ஒருவேளை பவுல் பிரயாணத்தில் பயங்கரமான ஒரு சுய காற்று அடிக்குது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்றும் கடும் காற்று. இனி கொரோனா வைரஸ் பயங்கரமான ஒரு வியாதி வந்துச்சே நினைக்காதே. கத்தர் அமுதலை உண்டாக்குவார். ஷாக்கா ராபா லாபா. அப்போ மூன்றாவது காரியம், நீ இழந்ததெல்லாம் திருப்பி கொடுப்பான். ஃபஸ்ட்டு சொன்னேன் உன்னுடைய குழப்பத்திலிருந்து ஒரு மாறுதல். இரண்டாவது சொன்னேன் சந்தேகமே படக்கூடாது, சந்தேகம் படக்கூடாது. இன்றைக்கி லைஃப்பில் எதிர்த்தாலும் வீட்டில் கணவன் மேலே சந்தேகம், மனைவி மேலே சந்தேகம், பிள்ளைங்க மேலே சந்தேகம், ஓடி இப்படி ஆகிடுமா அப்படியான சந்தேகம், பிஸ்னஸ் இப்படி இதெல்லாம் படக்கூடாது. மூன்றாவது இழந்தது எல்லாம் உனக்கு வந்துடும், பொட்ட வைப்பார், கொடுப்பார். என் வாழ்க்கையில் அதை நான் பார்க்குறேன். எத்தனோ காரியம் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாரு. ஷாக்கா ராபாலா. நான் ஜெபிக்கிட்டேன் உங்களுக்காக. சகோதரனே, சகோதரியே, நீ சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் உன்னோடு பேச உனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. ஓ தீக்கோ ரீபாலா, நினைவுக்கு போன தரிசிக்கு போயிட்டே. நீ தரிசனத்தை விட்டுட்டே திரும்ப, நீ நல்ல ஜபித்த மகன் தானே, நீ நல்ல ஆண்டோருக்கு ஓடிந்த மகன் தானே. நீ பிசாசு ஒருவேளை குறுக்கிட்டுச்சா யோசி. சில நேரம் நம்ம லாக்டவுன் நினைக்க வேண்டாம். கர்த்தர் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்காருன்னா ஒரு மூடப்பட்டிருக்கிறதுனா நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் இப்படி நடக்கவே இல்லை. உன்னை என்னை சுத்திகரிக்கிற நேரம். சில பேர் நினைப்பாங்க நல்லா பாட்டு படித்தோமோ நல்லா நினச்சினுங்கிற. நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் கூக்காண்டு எலியாவின் தேவன், நம்முடைய தேவன் எலியா ஜபிக்கும் போது அக்கினி இறங்குச்சு. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிற எல்லார் வாய்களும் வரப்போகிற வார்த்தை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். தீர்க்க தரிசனம் கொந்தளிப்பு அமர பண்ணிட்டாரு. கொந்தளிப்பு அமர பண்ணுவார். இரண்டாவது சொன்னார் சந்தேகங்கள் பயங்கரமான சுய ஒருவேளை சீஷர்கள் பயங்கரமான புயசனம் கூடவே இருக்கிறாரு. இன்னைக்கு இதெல்லாம் சின்ன சின்ன கஷ்டம், சின்ன சின்ன வறுமை, சின்ன சின்ன வேலை இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு போய் சரியாயிடும், சரியாயிடும். சந்தேகப்படாது. கல்யாணம் வச்சிருக்கிற கல்யாணம் பண்ணணும், படிக்கணும், காலேஜ் சேர்க்கணும்,
அப்புறம் லைஃப்ல வீடு என்ன நம்ம வச்சிருப்பீங்க சந்தேகப்படாதீங்க அதெல்லாம் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதுன்னு நினைக்காதீங்க எதுவுமே நினைக்காதீங்க எல்லா நன்மைக்கும் நடக்கும் நன்மைக்கு மூணா சொன்னேன் ஏழுந்ததெல்லாம் அத்துக்கு எல்லாம் பீஸ் பீஸ் ஆயிடுச்சு எல்லாம் பீஸ் பீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காத திருப்பி எல்லாத்தையும் கற்று கொடுத்துடுவார் ஜோமன்ட்டா என் அன்பா நேசிக்கிற பரலோக பிதாவே உங்களுடைய கிருபிக்கா நன்றி நன்றி என்னோடு சேர்ந்து முழங்கால் படுறியா என்னோடு சேர்ந்து கண்களை மூடுறியா ஜபிக்கிறியா தீர்க்க தரிசனம் சகோதரி உன்னோடு கத்தர் பேசுகிறார் மகளே அன்பு மகன் உன்னோடு பேச ஒருவேளை ஐயா நேரில் முகத்தில் பார்க்க முடியலையே பார்க்க பேச முடியலையே நினைக்கிறியா கலங்காத கத்தர் உன்னோடு பேசுகிறாரு ஆண்டவர் முகமுகமாக பார்த்து பேசுகிறாரு சகோதரி தீர்க்க தரிசனம் சகோதரி தீர்க்க தரிசனம் ஐயா நான் பார்த்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் ஒரு மாதம் ஆக போது என்ன பண்ண புரியலையே ஓ ராபா கபா 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 மகளே கத்தர் கலங்காதே அனுமதிக்கிறாரா தெரியல நம்ம தரிசனங்கள் விட்டுட்டோமான்னு தெரியல அடுத்த அழைப்பை நம்ம விட்டுட்டோமா கொஞ்சம் நேரம் யோசிங்க ஆடு சொன்னதெல்லாம் மீறி தான் நடந்துச்சார் நம்ம லைஃப்பில் யோசிங்க ஞான சார்ந்த பிள்ளைகளை ஒன்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நம்ம அறியாத சின்ன சின்ன பெருமை அறியாத கோபங்கள் அறியாத சிந்தனைகள் அறியாத மாம்சங்கள் அறியாத காரியங்கள் இன்றைக்கி இருந்தால் ஆண்டவரே இந்த சிறைக்குள் இருக்கிற அன்னைக்காத இந்த கொரோனா வைரஸுக்குள் உன்னையும் இனி யாரும் அசைச்சு பார்க்குறாரு எப்படி உன்னை என்னை படைச்சு பார்க்கிறாரு உன்னை என்னை சோதிக்கிறாரு இதுக்கு பிறகுதான் மகிமை 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 ஓ ரீகா தீராபா கபாலபா என்னோடு சேர்ந்து கண்களை பால் கூப்பிடு ஜபம் பண்ணு ஜபம் பண்ணுற நேரம் இது நடி எனக்கு மனம் இருங்க சாமி எத்தனை நாள் நான் நெருக்கப்படுகிறேன் வேலையில்லை கஷ்டம் போராட்டம் பிரச்சனை யார் எனக்கு உதவி செய்ய யார் இல்லையன்னு சொல்லி கலங்கி இருக்கிற அன்பு மகனே மகளே சோர்ந்துடாது தேசத்து மேல ஒரு மனமிருங்க சாமி மனமிருங்கப்பா நாங்க எந்த தவறு செய்ததால தயவாக மன்னிங்கப்பா எங்க தேசத்து மேல மனமிருங்க சாமி மனமிருங்கப்பா எங்க தேசத்து மேல மிருங்கப்பா ஒவ்வொரு காரியம் பார்க்கப்படும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் வியாதி நிமித்தமாக ஒவ்வொரு இழப்புகள் உலகத்துல எத்தனோ லட்ச ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு வீசனி மனம் இறங்கு சாமி எங்க தேசத்து ஆண்டவரே பிள்ளைகளா கட்டப்பட்டதா இருக்கிறார்கள் ஆண்டவரே நெருக்கத்திலையும் கஷ்டத்திலையும் பாடுகளிலும் வறுமையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் எங்க தேசத்துல இந்த கொரோனா வைரஸ் அப்படியே நின்று போகட்டும் சாமி ஆண்டவரே சீக்கிரம் டாக்டர்கள் ஆண்டவரே துதிக்கிறோம் நீ சீக்கிரம் ஒரு அதிசயத்தை செய்ய போறதுக்கா நன்றி நீங்கள் ஆண்டவரே ஒரு அக்கறை நீங்க போடுங்க ஒரு பெரிய மாறுதல் உண்டாக்குங்க எல்லாரும் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்துட்டோம் அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அடுத்து இந்த கொந்தளிப்புகளை விடுதலாக்க ஒப்பு கொடுக்கிறோம் இந்த கொந்தளிப்புகளை உயர்த்து மாற்றம் உண்டாக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் தேசத்தில் இறங்கு சாமி அப்படியே நீங்க செய்யப்படுறது நன்றி எங்க ஜனங்களோடு கிருபை இருக்கட்டும் அன்று எது தொலைக்காட்சி பார்க்க எல்லா மக்களோடு கிருபை இருக்கட்டும் எங்க தேசத்துல எல்லாரும் ஆசீர்வதிங்க எங்க பிரைம் மினிஸ்டர் எங்க சிஎம் ஆசீர்வதிங்க அன்று இதுக்காக மேய்ச்சருங்க டாக்டர்களை ஆசீர்வதிங்க சாமி இதுக்காக போலீஸார் அதிகாரிகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரு இதுக்காக ஒவ்வொரு தலைவர்களை ஆண்டு இதுக்காக எடுக்கிற எல்லா காலத்தையும் பிளஸ் பண்ணுங்க சாமி ஒரு பெரிய சேஞ்சு கொண்டு வாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் மே 3ஆம் தேதிக்குள்ளே எங்கள் மாறுதல் கிடைக்கணும்னு நான் நம்புறப்பா ஒவ்வொரு நாளும் பயம் உண்டாகிறது சாமி ஒவ்வொரு நாளும் பயப்படுகிறமே நீங்கள் மனமிருங்க சாமி கிருபிசி ஜெயத்தை உண்டாக்கும் ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமென் சின்ன ஒரு அறிவிப்பு இன்று மாலை 6 மணிக்கு சரியாக 6 மணிக்கு நாங்கள் ஜெபம் டிவி லைவில் உங்களோட பேசும்படியாக ஜெபிக்கும்படியாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை ஜெபம் டிவி உங்கள் வீட்டில் வரவில்லை என்றால் யூடியூப் லைவில் வருவோம் ஜெபம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் வருவோம் யூடியூப்பில் வருவோம் நிச்சயமாக 6 மணிக்கு உங்களோட பேசும்படி காத்து கொண்டிருக்கிறோம் முக்கியமாக சபை விசுவாசிகள் மறக்காமல் கால் பண்ணுங்கள் கத்த நிச்சயமாக பெரிய காரியம் செய்வராக தொடர்ந்து கீழே ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும் மறக்காமல் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அப்பா நம்பருக்கு என் நம்பர்களில் கீழே ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட பேசும்படி காத்து கொண்டு கத்த நிச்சயமாக பெரிய காரியம் செய்வார் காட் பிளெஸ் யூ